அது வந்து இப்படி இருக்கும். இது வந்து சாப்பிட்ட நல்ல இனிப்பா இருக்கும் டேஸ்டா. நான் இதெல்லாம் வந்து சாப்பிடும். அது பழத்துக்கு பழத்தும் வித்து உடஞ்சிடும். இது பாருங்க இப்படி இருக்கும். இது வந்து நல்லா சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹைட்டா வளர்ந்துருக்கும். ஹாய் ஹலோ, வெல்கம் டு நூகுல் டச். எல்லாரும் எப்படி இருக்குங்க? இன்னைக்கு நம்ம வேற ஒரு வீடியோ ஆயிட்டு வந்திருக்கோம். என்ன வீடியோ அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்ப இருக்கிறது வந்து எங்க அப்படின்னா, ஒரு ஏல தோட்டத்துல உட்காந்துருக்கோம். நிறைய பேர் வந்து ஏலக்காய் செடியை நீங்க பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா வந்து ஏலக்காய் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு உள்ளது வந்து தெரியாது இல்லையா? அது நிறைய பேத்துக்கு தெரியாது. அதனால வந்து அந்த ஏலக்காய் வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதுங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், யாரையுமே கம்பல் பண்ண கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நான் வந்து பழைய வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, நிறைய மரங்களை பத்தி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதுல வந்து நீர் வாங்கி மரத்தை பத்தி நான் சொல்லுவேன். அந்த மரத்தை வந்து பார்க்காதவங்களுக்கு நான் காணிச்சு தருவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவுமே வந்து இதுல வந்து வர இருக்குது. அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லும் பாத்துங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல உள்ள டீட்டெயில்ஸ் ஃபுல்லும் தெரியும். என்ன அப்படின்னா, என்னோட அம்மா தான் வந்து ஏலக்காய் எப்படி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்திருப்பாங்க. சரியா? இது என்ன அப்படின்னா, நாங்க ஆல்ரெடி வந்து நாங்க 10 ரவுண்டு காயை எடுத்துட்டோம். இது 10வது ரவுண்டு தான். இப்போ பார்த்தீங்க, செடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, 10 ரவுண்டு வந்து முடிஞ்சிருச்சு. 10வது ரவுண்டு தான் நாங்கள் இப்போ எடுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, கொத்துக்காயின்னு சொல்லுவாங்க. கொத்துக்காய்னா அந்த பழம், ஏலத்தால் வந்து எல்லாமே பழுத்துரும். அந்த சிச்சுவேஷனில் வந்து எல்லா காயுமே வந்து எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அதான் வந்து 10வது ரவுண்டு. சரியா? அதுதான் நாங்கள் வந்து இப்போ எடுத்திருக்கோம். அது இல்லாமல் வந்து நம்ம 1st ரவுண்டு எப்படி எடுக்கணும், 2nd ரவுண்டு எப்படி எடுக்கணும், எப்படி உள்ள காயை வந்து நம்ம வந்து 1st ரவுண்டில் செலக்ட் பண்ணணும், 2nd ரவுண்டில் வந்து நம்ம எப்படி உள்ள காயை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா வந்து சொல்லி தந்திருப்பாங்க. நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஏலக்காய் எப்படி எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். புதுச்சரம், இது புதுச்சரம்னா இது வந்து பழைய சரம். இது வந்து இந்த தண்டு மாதிரி உள்ளது என்னது? தடை. இது வந்து தடைன்னு சொல்லுவாங்க. இது தடை, இது தடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த இது ரொம்ப வந்து இந்த இது தொங்கிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் தான் நல்லா இப்படி உரிச்சு நம்ம எடுக்கணும். அப்படி நம்ம உரிச்சு எடுத்து இதை எப்பவுமே வந்து நல்லா கிளீனா வச்சுக்கணும். அதுதான் கிளீனா வச்சுக்கணும். இதான் தடை. இது நிறைய தடை இது இருக்கு. இது நிறைய பேர் இத மரம்னு சொல்றாங்க. ஏலக்காய் மரம் அப்படின்னா அது வந்து மரம் கிடையாது, இது வந்து செடி தான். சரியா? ஒரு ஹைட்டா வளர்ந்துருக்க ஒரு செடி. இதான் ஏலத்துக்கு இலை, லீஃப் இலை. ஓகே, சரம் ஏலக்காய் பூவு, பூல இருந்து காய் வருது. காய் வருது, காய் வந்தோன்னா இது வந்து காய் தீர்ந்துட்டு தீராறாயிட்டு 8-10 ரவுண்டு ஆயிட்டு தீர்றதுனால காய் 10 ரவுண்டு வந்து காய் குறவு. இப்போ 1 காய் 2 காய் தான் இருக்கு. இப்போ நிறைய காய் இந்த கொத்துல இருந்துச்சுன்னா இந்த கம்ப்ளீட்டும் இந்த இது கொத்து, இது வந்து கொத்து, இதுதான் கொத்து. இது காய், இது பூ, காய் வருது. நம்ம ஃபஸ்ட்டு 1st ரவுண்டு எடுக்கதாருனா இந்த காயெல்லாம் எடுக்கணும். இது வந்து முடிஞ்சிட்டு முடிய போகுது. அப்போ இதுதான் பழம். பழம் இது வந்து கருங்காயின்னு சொல்லுவாங்க. கருங்காய் இது பழம். கருங்காய் எப்படி எடுக்கணும், அப்போ எடுக்கும்போது காய் லாஸ்ட் காயினால தீந்துட்டு தீந்து வருது. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 8 ரவுண்டு எடுத்துருப்போம். மொத்தம் 10 ரவுண்டு கிட்ட நம்ம எடுத்துட்டோம். எடுத்துட்டு இது வந்து லாஸ்ட் காய், இது வந்து கொத்துக்காய். கொத்துக்காய்னால ஆல்மோஸ்ட் எல்லாமே விளைஞ்சிருக்கும். நல்லா விளைஞ்சு கொஞ்சம் பழம் மாதிரி இருக்கு, பழுத்து இருக்கும். அதனால வந்து இப்ப வந்து கொத்துக்காயின்னு சொல்லிட்டு எல்லா காயுமே வந்து நாங்க எடுக்கிறோம். நம்ம
எல்லா காயுமே எடுக்கிறோம், அதுதான் வந்து சொல்றாங்க. அது எப்படி இந்த காய் எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இப்ப வந்து சொல்லி தந்துச்சு அம்மா. இது கொத்துக்காய்னால நாங்க எல்லா காயும் எடுக்கிறோம், ஆனா வந்து இது பழம் மட்டும்தான், பழம் கருங்காய் பழம் மட்டும்தான் எடுக்கணும். பழம் பழம் மட்டும் எடுக்கணும். அப்புறம் ரெண்டாவது வந்து கருங்காயும் பழமும் எடுக்கணும். மூணாவது வந்து வரகரி. வரகரிங்கிறது வித்து வந்து கருப்பு கலரா இருக்கும், ஒரு மாதிரி செந்து கலரால இருக்கும், அது வந்து வரகரி. வரகரி வந்துட்டு ஒரு பழத்தை எடுத்துக்காணிங்கம்மா, இது எப்படி தெரியாதவங்களுக்கு வேண்டி. பழம் வந்து நல்லா பழுத்தது, பழம் பழம் வந்து பழுப்பு கலர்ல இருக்கும், பூ வந்து வாடி இருக்கும். இது வந்து தொட்டோன்னா இந்த உடஞ்சிரும். இது இப்ப பாத்தீங்க அப்படின்னா வித்து வந்து உள்ள வந்து கருப்பா இருக்கு பாருங்க. வித்து கணிங்க, நல்லா கணுங்க வித்து. இது வந்து நல்லா பழம், இது பார்த்து தான் நம்ம எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது இந்த பழம் மட்டும் எடுக்கணும். பழம் எடுக்கணும், பழமும் இது வந்து கருங்காய். கருங்காய் கருங்காய் லேசா கருப்பா இருக்கும். அது முடிஞ்சு இது வந்து வரகரி. வரகரினா எனது கொஞ்சம் பழமும் கொஞ்சம் காயும் சேர்ந்து இருக்கும். கொஞ்சம் பழம் பழமும் கொஞ்சம் காயும் வந்து வரகரி இப்படி இருக்கும். வரகரி வரகரி பழம் வந்து இந்த பழம் வந்து இப்படி இருக்கும். இது வந்து சாப்பிட்டா நல்லா இனிப்பா இருக்கும் டேஸ்டா. இதெல்லாம் வந்து சாப்பிடும். அது பழத்தை கணக்கு பழத்தை வித்து உடஞ்சிடும். இங்க பாருங்க இப்படி இருக்கும். இது வந்து நல்லா சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும், இனிப்பா இருக்கும். சப்பிட்டு துப்பிடணும் கேஸ். அடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கேஸ் ஆகும், சாப்பிட கூடாதா? பச்சை திங்க கூடாது ரொம்ப. ரெண்டு சாப்பிடலாம். பச்சைக்கு ரொம்ப சாப்பிட்டா வந்து சூடு பிடிக்கும், ரத்தம் கம்மி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அது வந்து சும்மா ஏலக்காய் தீந்து போயிரும். எல்லாரும் இது மாதிரி சாப்பிட தொடங்கினாங்கன்னா ஏலக்காய் தீந்து போயிரும்னு சொல்லி அப்படி சொல்றதுமா. அப்படின்னா அம்மாவெல்லாம் சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க, எங்களையும் அது மாதிரி சின்ன பிள்ளைகள சொல்லி ஏமாத்துவாங்க. ஆனா வந்து அது எதனால அப்படின்னா ஏலக்காய்லாம் எல்லாரும் சாப்பிட தொடங்கிட்டாங்கன்னா ஏலக்காய் தீந்து போற. இப்ப ஏலக்காய் விக்கிற விலைவாசிக்கு வந்து அது கட்டுப்படி ஆகாதுன்னு அப்படி முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து ஏலக்காய் வந்து எடுத்தது. எங்க அம்மா அப்படி சூப்பரா உங்களுக்கு சொல்லி தந்துட்டாங்க. ஓகே, இது ஃபுல்லுமே வந்து நம்ம ஏலக்காய் தோட்டம் தான். இன்னைக்கு நம்ம ஏலக்காய் எடுக்கிறதுனால வந்து ஃபுல்லுமே வந்து ஃபைனல் லாஸ்ட்டாக எடுக்கிறோம். இன்னைக்கு இன்னைக்கு கொத்துக்காய் இன்னைக்கு எடுத்ததோட வந்து எல்லாம் முடிஞ்சிடும். ஹாய், நம்ம வந்து இப்போ பார்த்தது வந்து காய் எப்படி எடுக்கிறது, எந்த ஸ்டேஜில் வந்து காய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. உங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நீர்வாங்கி மரம். நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா நீர்வாங்கி மரத்தை பற்றி. அது என்ன அப்படின்னா நாங்கள் நிறைய வந்து நீர்வாங்கி மரங்களை வந்து ஏல தோட்டத்தில் வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துக்க அப்படின்னா அந்த காற்றாடி மரத்தை வந்து நான் ஃபுல்லுமே வந்து தேயிலை தோட்டத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காணிச்சு தந்துருந்தேன். இந்த நீர்வாங்கி மரத்தை வந்து நாங்கள் ஃபுல்லுமே வந்து ஏலக்காய் தோட்டத்தில் வந்து நிறைய நீர்வாங்கி மரம் வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னா இது வந்து இந்த ஏலத்துக்கெல்லாம் நல்லா வந்து நிழல் கொடுக்கும், அதுக்கு வேண்டியதான் நிறைய வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா இந்த வெயில் காலங்களில் வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த ஏலத்தை வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் இந்த நீர்வாங்கி மரத்தை வந்து நாங்கள் இங்கே வந்து வச்சுருக்கோம். சரியா, ஏலத்தோட்டத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த நீர்வாங்கி மரம் வந்து நீர் அந்த பேர்லேயே வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது, நீர்வாங்கி அப்படின்னு. அது வந்து நீரை வந்து வாங்கிட்டு மற்ற தாவரங்களுக்கு வந்து இந்த நீர்வாங்கி மரம் வந்து தண்ணியை கொடுக்குமாமா. சரியா, இப்போ வந்து மழை காலங்களில் மற்ற டைம்லலாம் வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி எடுத்து வச்சுட்டு வெயில் காலங்களில் வந்து பக்கத்தில் உள்ள தாவரங்களுக்கு கொடுக்குமாமா இந்த நீர்வாங்கி மரம். அதனால தான் இது பேர் வந்து நீர்வாங்கி பேர் வந்ததாக சொல்கிறாங்க. அது உண்மைதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து நீர்வாங்கின்னு பேர் வந்திருக்கு. இதுக்குள்ள இங்கிலீஷ் பேர் வந்து என்ன பேர்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து இந்த மரத்தை பற்றி பார்த்துடலாம். இந்த மரம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னு உள்ளதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தங்க அப்படின்னா இதுதான் வந்து நீர்வாங்கி மரத்துக்குள்ள இலை.
சரியா? நீர்வாங்கி லீஃப் இது. இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து இது யூகாலினே நினைச்சுக்குவாங்க, யூகாலி பிளஸ் இருக்கு இல்லையா, யூகாலினே நீங்க நினைச்சுக்குவாங்க. ஆனா வந்து யூகாலி கிடையாது, இது நீர்வாங்கி. சரியா? இதுதான் அந்த மரம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏல தோட்டத்துல ஃபுல்லுமே வந்து இந்த மரங்கள் தான் அதிகமா காணப்படும். ஹைட்டா வளர்ந்துருக்கு இல்லையா, இந்த மரங்கள் தான் நீர்வாங்கி. இந்த இலை வந்து இப்படிதான் இருக்கும். இங்க உள்ள நிக்கிறது எல்லாமே வந்து இந்த நீர் வாங்கி மரங்கள் தான். பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஹைட்டா வளர்ந்துருக்கும். இது தெரியறது எல்லாமே வந்து நீர் வாங்கி மரம்னா அதிகமா இருக்கும். ஹாய். அப்புறம் நம்ம வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. நம்ம மறுபடியும் வேற வீடியோ ஆயிட்டு வரலாம். ஓகே, பை பை.